இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் சந்திக்க இருக்கிற அந்த திரை பிரபலம் இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா மிகச்சிறந்த பிரபலமான நடிகர் தந்தைக்கு சிறந்த மகன் மகனுக்கு சிறந்த தந்தை ரசிகனுக்கு பண்பட்ட நடிகன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதங்க திரையுலக வரலாற்றில் இவங்களுடைய குடும்பத்திற்கு நற்பெயர் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் தலைமுறை நடிகனை கொண்டாடும் நல்லதொரு குடும்பம் கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேல் நடித்து இன்றும் வெற்றிகரமாக திரைப்பயணத்தில வெற்றி வெற்றிவாகை சூடி கொண்டிருப்பவர் கண்ணக்குழி அழகன் உருவத்தில ராஜகுமாரன் திரையுலக நண்பன் ஜெயா டிவி நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த வார்த்துக்கள் நாங்கள் வளர்ந்தது ரசிகர்கள் உங்களால் தான் எங்கள் அப்பாவை பற்றின ஆல்பம் என்ன பற்றின ஆல்பம் எங்கள் குடும்பத்தை பற்றின ஆல்பம் உங்கள் கூட கலந்துக்கலான்னு இருக்கேன் ஐ ஹோப் யூ லைக் இட் வணக்கம் பிரபு சார் வணக்கம்மா நடிகர் திலகத்தின் மகன் எவ்வளவு பாப்புலரா ஒரு காலத்துல இருந்தேங்க இப்போவும் இருந்துகிட்டு இருக்கேங்க இன்னைக்கும் வந்து மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு நல்ல ஜம்முல உட்காந்துகிட்டு இருக்கேங்க சோ உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு மிக அன்புடன் வரவேற்கிறோம் தேங்க்யூ உங்களுடைய ஆல்பத்தை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கான பெருமை இது இட் இஸ் அண்ட் ஆனர் டு வாஸ் அப்பாவுடைய நடிகர் திலகம் திரு சிவாஜி அவங்களுடைய ஆல்பத்தை நம்ம பார்க்க போறோம் அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டு அப்புறம் உங்க ஆல்பத்துக்கு வருவோம் இது வந்து சின்னையா பிள்ளை மன்றாயர் எங்கள் தாத்தா அது வந்து ராஜாமணி அம்மாள் அந்த பாட்டி தாத்தா வந்து சின்ன பிள்ளையில் ஹிஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் சுதந்திர போராட்ட தியாகி ஜெயிலுக்கு போனவர் அண்டு பாட்டி வந்து ஒரு அருமையான ஒரு மதர் இன்னைக்கு வந்து எப்படி குழந்தைங்களை வளர்க்கணுமோ அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு மதர் வந்து எங்க பாட்டி ராஜாமணி மன்னர் ரொம்ப பேருக்கு இது தெரியாது அஹ் எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு மே முன்னாடி தங்கவேலுன்னு சொல்லிட்டு எங்க பெரியப்பா இருந்தாருங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது ஆனா அவருக்கு மூத்தவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு கனகசபைன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ எங்கள் தாத்தா வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்து சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனார் ஜெயிலுக்கு போன டைம் தான் அப்பா பிறந்தாங்க ஸோ அப்பா அந்த ரெண்டு மூத்த அண்ணனுங்க கனகசபை அவரும் வந்து திருஞான சம்பந்தரும் அப்புறம் எங்கள் பெரியப்பா தங்கவேலும் இவங்க தான் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க ஓ ஸோ எங்கள் அப்பா பிறக்கும் போது வந்து எங்கள் தாத்தா இல்லை தாத்தா வந்து ஜெயிலில் இருக்கார் போய் வந்து ட்ரெயினர்லாம் போய் நிறுத்தினாங்க ஸோ இப்படிலாம் இது மாதிரி டைமில் வந்து வெள்ளக்காரர் பட்டால் க துப்பாக்கி பட்டால் வந்து தலையில் அடித்ததால் தாத்தாவுக்கு ரொம்ப நாள் வந்து காது கேட்காம போயிடுச்சு அப்போ ஸோ இப்படி இருந்தவங்க நாலு வருஷம் வந்து ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் வெளியே வரும்போது வந்து அவர் வந்து நாலாவது குழந்தைய பார்க்குறாரு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பா வந்து நிறைய நாடகங்கள் அப்போ இருக்கும் நாடகங்கள் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க அப்போது கம்பளத்தார் கூத்துன்னு ஒன்று நடக்கும் அது வந்து என்னன்னா இட் இஸ் அபவுட் திஸ் கட்டபொம்மன் கிளானை பத்தி ஓ சரி கட்டபொம்மன் கிளானை பற்றி அதுவும் வந்து என்னென்னா சு ஏன்னா லைக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் அகேன்ஸ்ட் வெள்ளையர்களுக்கு அகேன்ஸ்டாக தான் அதெல்லாம் வந்து நடக்கும் அது அப்போது ஸோ இது அப்பா போய் நிறைய போய் பார்ப்பாங்க ஒரு நாள் வந்து தாத்தா அழைச்சிக்கிட்டு போகிறேன் நாலு வருஷம் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொருளையை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நாடகத்துக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க இங்கே கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒரு சின்ன குழந்தைய தூக்கி தூக்கிப்பா இங்கிலீஷ் ட்ரெஸ்ஸு இங்கிலீஷ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஒரு வெள்ளைக்கார சோல்ஜர் மாதிரி எதோ ஒன்று அது மாதிரி போட்டு அது கூட நடிக்க வைப்பாங்க ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாவை தூக்கி வெள்ளக்கார சோல்ஜர் ட்ரெஸ்ஸை போட்டு அப்பா அங்கே நடித்ததால் வந்தோன்னே பட்டையை கலப்பிட்டாங்க தாத்தா அடி நொறுக்கிட்டாங்க நீ வந்து இந்தியாவில் தான் நடிக்கணும் நீ வந்து போய் வெள்ளக்காரெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒருவேளை அதுதான் வந்து அப்பா வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் கேரக்டர் வந்து அப்பா வந்து நிறைய பண்ணாங்க ஏன்னா ரொம்ப தேசப்பற்று உள்ளவர் அடிக்கடி சொல்லுவார் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் மேன் அப்படிம்பாரு எனக்கு ஞாபகம் இருக்கும்போது அப்பா வந்து செவன் டு ஒன் ஷூட்டிங் போவாங்க செவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நேராக போய் ட்ராமா ஹாலில் படுத்துருவார் என்னென்னா அந்த ஃபீல் வரணுங்கிறதுக்காக ஏன்னா வந்து நாடகத்துலேருந்து வந்தவர் அண்ட் எப்படி அந்த ஃபீல் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு போய் ரெண்டரை மூணு மணிக்கு போய் அங்கே போய் காஸ்ட்யூம் ரூமில் படுத்துடுவார் காஸ்ட்யூம் ரூமில் ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் படுத்து தூங்கிடுவார் தூங்கிட்டு அப்படியே பாடம் படிப்பாங்க பாடம் படித்தோன்னே அப்படியே ஒரு தடவை இப்போ கேட்டுக்குவார் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது சிவாஜி சார் கேள்விப்பட்டது வந்து அவருக்கு அந்த டிராமா மேல ரொம்ப அந்த நாடக இதுல ரொம்ப ஈர்ப்பு இந்த தஞ்சைவாணன் எழுதி தஞ்சைவாணன் சார் எழுதுன அந்த கலங்கண்ட கவிஞன் வந்து அவ்வளோ என்ன என்ன காரணம் முப்பத்தி ஒம்பது ட்ராமா தான் பண்ணாங்க அப்போ வந்து நாடகம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னை நம்பி இருந்த நாடக குழுவுக்காக பண்ணது தான் சிவாஜி மன்றம் அவர் கூட இருந்த அத்தனை பேர் வந்து அந்த அந்த சிவாஜி நாடக மன்றம்ங்கிறது தன் தன் அவங்க நாடக டைம்லேருந்து கூட இருந்தவங்க காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்காக ஆரம்பித்தது தான் இது ஏன்னா தான் வந்து சினிமாவுக்கு வந்துவிட்டேன் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நாடகம் ஒன்று ஆரம்பித்தாங்க அண்ட் அந்த நாடகத்தில் உள்ளவங்க கூட அப்பாவோட படத்தில் எல்லாத்தையும் வந்து ஒரு ரோல் எப்படியாவது வந்து கொடுக்குவார் கொடுப்பார் அது ஒரு தடவை படிப்பாங்க கேட்டுக்குவார் ரெண்டாவது தடவை சொல்லுவார் சரி இல்லைன்னா மூணாவது தடவை சொல்லுவார் தேர்டு டேக் போயிடுவார்

சோ வந்து அதால தான் நாடகம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு बिकॉज லேட்டர் போக 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 கொஞ்சம் அவள முடியலைங்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப சின்சியர் ஒரு கேமரா முன்னாடி அதான் கேமரா முன்னாடியே நடிக்க தெரியும் அவருக்கு. அது பின்னாடி தெரியாது. ஆமா நாடகம் மேடைல நடிப்பாரு. அதுக்கு பின்னாடி தெரியாது. ஓபனா சொல்லுவார். ஏப்பா என்ன உட்றபா நான் டயர்டா இருக்கேன் அப்படி. ஆஹா கட்டே கட்டபொம்மன் கட்டே மொமெண்ட் யாருக்கு தான் இன்னைக்கு வந்து கட்டே மொமெண்டாலே இது சிவாஜி சார். கட்டபொம்மு அஃப்கோர்ஸ் கட்டபொம்மு வந்து இன்னைக்கு கூட வந்து பார்க்க கூடிய யாரும் வந்து இன்னைக்குமே பார்க்க கூடிய படம் மறக்க முடியாத படம் அது எனக்கு கதா பாத்திரத்துக்கு எனக்கு என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கர்ணன் இந்த படம் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து ஓடிச்சு படம் அதே மாதிரி இந்த படம் வந்து இந்த படம் இதெல்லாம் பார்க்கணும் என்னென்னா தமிழ் உச்சரிப்பு தமிழுக்கான வெறித்தனமான ஒரு ஒரு சமாச்சாரம் ஒரு கேரக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணது அது வந்து ஏத்தம் இறக்கம் டைலாக்ஸ் ஏத்தம் இறக்கும் அண்ட் வந்து அந்த புரி புரி பொறி பறக்கும் அந்த மாதிரி வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் அண்ட் வந்து இது இந்த இந்த வசனம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய கமல் சார் ரஜினி சார் அண்ட் சத்யராஜ் சார் இவங்க எல்லாமே என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் வந்தா இந்த டைலாக் பேசி தான் நாங்களாம் வந்தால் சினிமாவுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க கிருஷ்ணி திரை வரி வண்டி

அவர் அவர் தான் வந்து நடிச்சாரு ஆனால் அருமையாக இருக்கும் டைலாக்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போ அவ்வளோதான் இன்னைக்கும் முடி நிற்கும் ஆமாம் அத்தனை தமிழன் ஏந்துச்சு அந்த சீட்டில் அந்த அளவுக்கு வந்து நானே வந்து நான் நடிகர் அப்புறம் நல்லா ரசித்தேன் ஒருவேளை வந்து நான் சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளைல நம்ம அப்பா தானே அப்படின்னு நினச்சது உண்டு ஆனால் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவரோட கதாபாத்திரங்கள் தான் இப்போ இது வந்து இது வந்து நாடகத்தில் கட்டபோகம் நாடகத்தில் பக்கத்தில் வந்து எம் ஆர் சந்தானம் யாருன்னா நம்ம பாரதி இல்லையா பாரதி வாசு பாரதி இல்ல பாரதியோட அப்பா ஓ சரி சந்தரம் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாடகத்துலயும் இருந்தார் அதே டைம்ல வந்து படத்துல எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தானாதிபதி பிள்ளையாக நடிச்சார் அந்த படத்தில் இவரோட இவரோட சன்ஸ் வந்து பாரதி அப்புறம் சின்னமுத்து சிவாஜி சின்னமுத்துன்னு நம்ம அபூர்வ சகோதரர் கூட ஒரு கேரக்டர் ஜனகராஜ் இவங்க சிவாஜின்னு வச்சது அப்பா பேர வச்சதா சிவாஜி சின்னமுத்து அவரு பெரு வச்சிருந்தாங்க அவருடைய பசங்கதான் அவரோட பசங்க ஆமா இது வந்து அதுல இருக்கு ஜெய்ப்பூர்ல எடுத்தாங்க ஜெய்பூர்ல வந்து பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுல வந்து சிக்ஸ்டி பர்ஸ்ட் கேவரடின்னு ஒன்னு இருக்கு குதிரை அது ஒன்லி வந்து நம்ம ஆர்மியில் தான் இருக்குது இங்கே இங்கிலீஷ் ஆர்மியில் இருக்குது நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்குது இந்தியன் ஆர்மியில் ஒரு சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் கேவல்ரிய தான் இதில் ஆட் பண்ணாங்க இதில் வந்து எல்லாரும் வந்து கூட வந்து அந்த கேவல்டரி ஃபுல்லாகவே ஆக்ட் பண்ணாங்க அப்பா கூட ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூர் மகாராஜா வந்து அப்பாவுக்கு வந்து கத்தியெல்லாம் வர கொடுத்தார் ப்ரெசென்டேஷன் அங்கே போய் ஷூட்டிங் பண்ணதால் அண்ட் இந்த படம் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோ ஏஷியன் அவார்டு வாங்குச்சு அதில் தான் வந்து நாசர் பிரசிடண்ட் நாசர் வந்து மீட் பண்ணுது அந்த டைமில் நாசர் வந்து கூப்பிட்டு ஆஃப்ரோசேஷன் அவார்டு கொடுத்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஆப்ரோசேஷன் அவார்டுங்கிறது ஏஷியாவில் உள்ள படங்களில் பெஸ்ட் பிக்சருங்கிற மாதிரி கொடுத்தாங்க இதுக்கு அப்போ அப்போ வந்து தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க விஷயம் இது வந்து இப்போ சிவாஜி சாரை பற்றி நான் தான் தெரியணுங்கிறது இல்லை லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து என்னை விட அதிகமாக வந்து அவரை பற்றி ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டே எழுதுவாங்க இதே எத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களை மிஸ்டர் பிரபு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு நாடகங்கள்ல முதல்ல அவர் போட்ட வேஷம் பெண் வேடம் பெண் வேடம் தான் பெண் வேடம் அதுல வந்து அப்பா வந்து பத்மாவதி வேடம் போட்டுருக்கார் சூர்ப்பணக வேடம் கூட போட்டுருக்கங்க அப்ப என்ன சொல்வாங்கன்னா என்ன சூர்ப்பணகன்னா வந்து டீமன் காட் வந்து ராஜசி இல்ல அப்படிने அந்த சூர்ப்பணக அழகா இருக்கும்போது எப்படி அழகா இருக்கும் அந்த அளவுக்கு அப்படி ஒரு நாடக வேஷம் அப்போ அந்த டைமில் போய் அப்போ என்ன பண்ணுறாங்க போய் பொன்னுசாமின்னு சொல்லிட்டு அவரோட அவரோட வாத்தியார் ஒரு நாடக குழுவில் சேர்றார் ஓ சரி நாடக குழு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு அண்ணனுங்க இறந்துடுறாங்க மூத்த அண்ணங்க அப்பாவோட மூத்த அண்ணங்க வந்து இறந்தாங்க அது அப்பா இங்கே வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால லீவ் கொடுக்க மாட்டாங்க போகிறத ஸோ அது அவங்க வந்து அவர் பார்க்கல அவர் ஓ அண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஒவ்வொரு நாடகத்துலையும் அப்புறம் வந்து இந்த பொன்னுசாமி நாடகத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திரு நடிகவேல் அவர்கள் எம்எம்ஆ எம்ஆர்ஆர் நாடகத்தில் இப்படி வந்து பல நாடக குழுவில் ப நிறைய ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஆனத்துக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வராரு ஒரு பெரிய நாடக நடிகராக வீட்டுக்கு வராரு வரும்போது பெரிய ப வரவேற்பு அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் எங்க அப்பாவோட பாஸ் சொல்றவங்க இந்த திரு பி ஏ பெருமாள் முதலியார் வந்து ஒரு நாடகத்தை பாக்குறாங்க பார்த்துக்கிட்டு வந்து எனக்கு வந்து இந்த பையன் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் போய் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து ஏவிஎம் திரு செட்டியார் கூட பார்ட்னரா அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் பராசக்தி அண்ட் அந்த வகையில் வந்து திரு பி ஏ பெருமாள் முதலியார் திரு கிருஷ்ணன் பஞ்சு இயக்குநர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இவர்தான் நடிக்கணும்னு சொல்லி நடிச்சு இன்னைக்கு கூட நாங்கள் வந்து திரு பி ஏ பெருமாள் முதலியா நாங்கள் பாசம் தான் கொடுவோம் எங்க அப்பா பாசம் தான் கூப்பிடுவாங்க இன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு அவர் இல்லை அப்பா வந்து அப்பா இருக்கும்போது பொங்கல் பொங்கல் என்ன பண்ணுவாங்க நேராக போய் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு பொங்கல் அவங்க கையால தான் அந்த அம்மா கையால தான் அந்த அப்பா என்ன பண்ணுவோம் அவர் இருக்கும்போது அவர் வந்து கதிர வெட்டி சட்டை தான் போடுவாங்க கதர் வெட்டி சட்டை ஒன்று கொடுப்பாங்க அம்மாவுக்கு வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வருவோம் இப்போ அவர் பெரியவர் இல்லாத நேரத்துல அப்பா இல்லாத நேரத்துல நான் இல்லை எங்க அண்ணன் இல்லை எங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அங்கே இருப்போம் அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு போய் பெரியரோட ஃபோட்டோவுக்கு வந்து மாலையை போட்டு அங்கே எங்கள் வே வேட்டி சட்டை அவருக்கு கதர் வேட்டி சட்டையை வந்து அவர் அவரு ஃபோட்டோக்கு அடியில் வச்சுட்டு அம்மா காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா கையால் திருமதி பிஏபி அம்மா கையால் பொங்கலை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பி வருவோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி கூட அது வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கும் என் பையனும் அம்மா இருக்கிற வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

அண்ட் வந்து இதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இதுல அப்ப வந்து அவர் காஸ்டியூம்ஸ் அவர் நிற்கிற ஸ்டைலு இதெல்லாம் அண்ட் வந்து அவர் பெர்ஃபார்மென்ஸு அண்ட் வந்து வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன் வாய்ஸ் இதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படி நோ ஸ்டீடியோ நிக்க தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸா இருந்துச்சு ஸோ வந்து நான் நடிகர் அப்புறம் எனக்கு வந்து இப்படி வியப்பு எப்படி இவர் நான் இதெல்லாம் நினைச்சு இப்போ எங்களுக்கு வந்து சிவாஜி சார் இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு அவர் நடிக்கும் பொழுது நிறைய அமெரிக்க படங்கள் பார்ப்பார் அதுதான் சொல்ல வந்து நான் நான் மிஸ் பண்ணிட்டது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கூட்டம் நடிச்சவங்கலாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து காசை வாங்கி செலவு பண்ணிடுவோம் இவர் என்ன பண்ணுவாரு போய் இங்கிலீஷ் படமாக பார்ப்பாரு அமெரிக்கன் பிக்சர்ஸ் ஹாலிவுட் பட பிக்சர்ஸாக பார்ப்பாரு சார்ல்ஸ் சார்ல்ஸ் பாயர் அண்ட் பால் முனி அண்ட் அண்ட் சோனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத அதை வந்து அவர் படத்துல வந்து அது அப்படியே அது ஸ்டைல் ஆக்கிட்டார் அவரோட ஸ்டைல் ஆக்கிட்டார் ஒருவேளை லேட்டா இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டார் ஸோ இது இது பாருங்க யுஎஸ்ஐஎஸ் அதாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்க இருக்கு இல்லையா நம்ம எம்பசி இருக்கு இல்லையா அவங்க வந்து ஆஸ் அ கெஸ்ட் அவரோட அவங்களோட கெஸ்டாக இந்தியாவில் இருக்கிற ஆர்ட்ஸ் ஆர்ட் ஆர்ட்ஸ் கெஸ்டாக ஒரு ரெப்ரஸண்டேட்டிவா அங்க அவர் வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க அங்க ஓ சரி ஹாலிவுட்க்கு சோ அப்ப போய் அப்பாவோட படங்கள் எல்லா படங்களும் சின்ன சின்ன பிட்ட வந்து எடுத்து இந்த மாதிரி நடிகர்களுக்கு போட்டாங்க ரைட்ல மேல இருக்குது வந்து சார்ட்டன் ஹெஸ்டன் டென் கமாண்ட்மென்ட்ஸ் நடிச்சது 10 கமாண்ட்மென்ட்ஸ் ஆமா சார்ட்டன் ஹெஸ்டன் அப்ப சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்கலாம் என்ன படம் நடுவுல இருக்குற கிரேட் ரேஸ்னு ஒரு படம் அது காமிடியன் ஓ அது வந்து லெஃப்ட்ல இருக்குது வந்து ஜேம்ஸ் கான் ஓகே அண்ட் இவங்க சீனியர் ஆக்டர்ஸ் ஜார்ஜ் சாண்ட்லியர் அண்ட் வால்டர் பிஜன் நினைக்கிறேன் தேவர் ஆல்வைஸ் இவங்க அவங்க அவங்களுக்கு சீனியர் ஆக்டர்ஸ் இவங்க அங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவரோட பிட்ஸ் எல்லாம் இவரோட சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு படத்துல இருந்து பார்த்து மரியாதை பண்ணி எவ்ளோ இன்னும் இப்படி ஒரு நடிகை நீங்களா இது அப்படின்னு ஆமா ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஃபிஜஸ் இஸ் அப்பா வந்து ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் தான் ஹைட் இவங்க எல்லாம் ஆல்ரெடி சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சால்ஸ்னேஸ் தான் சிக்ஸ் ஃபைவ் ஹைட்

பட் ஆனால் பட் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு இன்ஸ்பயர் பண்ண ஹீரோஸு அண்ட் அண்ட் ரொம்ப ஹீ லைக் டு சீங் த பிக்சர்ஸ் ஒரு படம் கூட கடைசி காட் காட்ஃபாதர் வரைக்கும் வந்து அவர் படத்தை வந்து பார்க்காம இருந்தது இல்லை இப்போ ஸோ என் ஃப்ரெண்டுடா அப்படிம்பாரு இது வந்து நடிகர் அப்புறம் வந்து பாட்டி கூட பாட்டியோட கடைசி ஃபியூ சில வருஷங்கள் இருந்தாங்க எப்படி பாட்டினா வந்து அப்படிப்பட்ட ஒரு தாயார் ஒரு நாள் வந்து ஆல்மோஸ்ட் தா பாட்டி போயிட்டாங்க அப்பா வந்து ஏதோ நாடகம் ஏதோ வேட்டாம் வீடு நாடகம் வந்து சேலத்தில் இருந்துச்சு அங்கேருந்து வந்து நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு நாடகத்தை முடிச்சுட்டு வந்து அம்மான்னு ஒன்று அந்த அளவுக்கு வந்து ஆமா அண்ட் வந்து நான் தான் சொல்றேன் இப்ப தெருங்கான சம்பந்தர் கடகசபை தங்கவேலு அப்பா ஒரிஜினல் பேர் என்னன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது மூர்த்தி தான் பேர் அப்பா பேர் அது வந்து அப்படியே கணேசனாயி அதுக்கப்புறம் அப்புறம் ஆமாம் போய் அப்போ அப்புறம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ஜியம்னு நாடகம் அப்போ பெரியார் வந்து அவருக்கு வந்து சிவாஜின்னு கூப்பிட்டு கொடுத்தாரு இவியார் வந்து நாடகமே பார்க்க மாட்டாரு என்கரேஜ் பண்ண மாட்டார் அன்னைக்கின்னு தலைமை தாங்கி வந்தார் யார் அந்த சிவாஜியாக நடிச்சவர் யாருன்னு சொல்லி கூப்பிட்டு எப்போ இன்னுமே உன் கணேசன்தானே உன் பேர் இன்னுமே உன் பேர் சிவாஜி கணேசன் வச்சது அந்த டய அந்த அந்த நாடகம் வந்து அவர் ஐயா அண்ணாதுரை கூட தான் நடிச்சிருக்கு அண்ட் வந்து கட்ட டயலாக்ஸ் எல்லாமே அவர் பின்னாடி சக்தி கிருஷ்ணசாமிங்கிறது அவர் வந்து ஹிவஸ் சக்தி நாடக சபால் அப்பா இருந்தாங்க ஓ சிவாஜி நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சக்தி நாடக சபா நடிகர் ஆனதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சக்தி நாடக சபால இருந்தாங்க அவரும் சக்தி கிருஷ்ணசாமி அவர் அதுக்கு தான் வந்து முதலாளி அவர் அண்ட் வந்து அவர் வந்து நிறைய பிளேஸுக்கு வந்து அவர் வந்து வசனம் எழுதி டேரக்ஷனும் பண்ணார் அந்த டைமில் ஸோ கட்டமோ நாடகம் ஃபுல்லாகவே வந்து அவர் தான் கூட இருந்தே எல்லாம் டேரக்ஷன் பண்ணி ஸோ அவர் சக்தி கிருஷ்ணசாமி அவர் தலைமை தாங்கினார் அன்னைக்கு அப்போ சிஎம்மாக இருந்தாங்க அப்போ வந்து கட்டமை நாடகத்துக்கும் தலைமை தாங்கின ஒரு சம்பவம் இது ரொம்ப அப்பா மேல ரொம்ப பிரியமாக இருப்பாரு ஆமா இது ஒன்ஸ் அகேன் வந்து அவரு நான் வந்து ரொம்ப சின்ன இருந்து நாங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்ததால நாங்க எல்லாரையுமே வந்து அப்பா வந்து எங்களை வந்து பிரியப்பான்னு கூப்பிடணும் இல்லை அங்கிள்னு கூப்பிடணும் தான் பழகியிருக்காங்க நாங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அடி விழுவும் என்ன நல்ல பழக்கம் சோ அந்த வகையில வந்து நாங்க வந்து திரு எம் ஜிஆர் அவர்கிட்ட வந்து இப்ப வந்து நீங்க இந்த ஃபோட்டோ பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஃபோட்டோ எனக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா நான் வந்து நிறைய சின்ன வயசுல வந்து நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் ஆமா எங்களுக்கு என்னன்னா ஆமா பிகோஸ் சினிமா பத்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எங்களெல்லாம் பசங்க பாய்ஸ் எல்லாம் நான் கேக்கணும்னு நினைச்சேன் இப்ப எப்படி அப்பா வந்து எப்படி நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாரா இல்ல எப்படி

பாம்பேக்கு போன டைம்ல வந்து பாருங்க அப்பா அம்மா போட்டுக்கிறதுலாம் அந்த மராட்டி மராட்டி ஸோ அங்கே வந்து நாடகத்துக்காக போயிருந்தாங்க அப்பா ஸோ அப்போ எடுத்தது அது பாருங்க அந்த அந்த ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அந்த சேஞ்ச் லுக்கு சேஞ்ச் ஆகல பாருங்க ரெண்டு பேரும் ஐ திங்க் கடைசி வரைக்கும் வந்து அம்மா கூட பெரிய பெரிய ஒரு பக்க பாலமாக இருந்தவங்க தான் எங்கள் அம்மா தான் அண்ட் வந்து அம்மா சமையல் இல்லாமல் எங்கேயும் அவுடோர் போனால் வந்து அம்மா சமைக்கணும்

தாடி வளர்த்தாரு ஷூட்டிங் இல்லாமல் கொஞ்சம் நாள் ஆனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு சீசன் டைம்லேயும் ரெண்டு மாசத்துக்கு வருது மூணு மாசத்துக்கு ஒரு அப்பா எப்படி இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோ எடுத்துக்குவாங்க அப்பா வந்து நிக்க மாட்டாங்க போட்டோ நிற்கிறேன் நான் நான் நிக்க மாட்டேன்மா எடுப்பேன் மாமா மாமா முறை தான் நீங்க நிக்கறீங்க நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் போட்டோ அந்த வகையில வந்து அருமையான போட்டோஸ் எல்லாம் அம்மா அப்பா நிக்க இது வந்து மேகசீன் எங்க அண்ணன் திரு மாசலாமணின்னு ஒரு போட்டோகிராஃபர் இருந்தார். அவர்தான் வந்து நிறைய அது கீழே சாந்தி நடுவில் இருக்கிறது தேன்முடியன் தங்கச்சி ராம்குமார் அண்ணன் வந்து அம்மா முதுகு மேல ஒருவேளை நான் இப்படி தான் நான் நடிகர் ஆனமோ எனக்கு தெரியல பாருங்க நாலு பேர் நான் தான் கொஞ்சம் கம்மி இது பாருங்கள் கிளாமர் கம்மி பண்ணுங்கள் நீங்கள் பட் ஆனால் ஒரு வேலை இப்படி இருந்ததால தான் அண்டு ஒரு நாள் அப்பா சொன்னாங்க புட்டுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட டே இவன் நடிகர் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லையடா அப்படின்னாங்க அப்படி அது வந்து ஒரு எனக்கு நான் ஒரு காம்ப்ளிமெண்டாக நான் எடுத்துக்கிறேன் சின்ன வயசுல வந்து என்னன்னா மகாராஜாவை பார்க்கணும்னு வந்து எங்க சித்திக்கு ரொம்ப ஆசை அப்படியே எங்களை மகாராஜ் ஸோ அது மாதிரி வந்து அந்த டேர்பின்லாம் கட்டி எங்க எங்கள் எங்கள் கல்யாணத்தில் எப்படின்னா இந்த மாப்பிள்ளைகளுக்கு வந்து டேர்பின் கட்டுவாங்க ஷெர்வாணி போடுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்க நாங்கள்லாம் மாப்பிள்ளை தொடங்குறோம் எங்கள் மாப்பிள்ளைக்கு எங்கள் மாப்பிள்ளை வந்து டாக்டர் நாராயணசாமி இஸ் அ

பயமா இருக்கிறது எங்கள் அண்ணன் ராம்குமார் அது பக்கத்தில் நான் என் பக்கத்துல இருக்கிறது வந்து சித்தப்பாவோட பையன் ஓ முரளின்னு சொல்லிட்டு ஜீஸ் நமெருக்கே நான் இருக்கேன் செட்டில் ஆயிட்டு ஓகே யூரி கிரி சித்தப்பாவோட ரெண்டாவது பையன் ஓ சரி ஸோ நாங்கள் எல்லாம் பாருங்க எல்லாரையுமே ராஜா வேஷத்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஸோ பட் அண்ணா நாங்கள் எல்லாமே மாப்பிள்ளை தோட்டனாக இருந்தோம் அப்போ அக்காவோட கல்யாண டைம்ல இதை எடுத்தது உங்களுக்கு என்ன வயசாயிருக்கு அதுலேயே ரொம்ப சொல்றீ கேக்கறீங்களா நீங்க வெண்டை ரொம்ப குழப்ப வேண்டாம் தெரிஞ்சிருமே அப்புறம் ஆமா அப்ப ராஜா வייסரே தெ தெரி ஓ இது அவருடைய இது வந்து சங்கலாண்டபுரம் அதாவது அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியில வாங்கின வீடு வாங்கின வீடு வாங்கின வீடு வாங்கின வீடு ஆமா திருச்சியில வாங்கு திருச்சியில தான் அவர் வாழ்க்கைய வந்து ஃபுல்லா ஆரம்பிச்சாரு அது பக்கத்துலயே வந்து திரு ஆர் ஒரு வீடும் பக்கத்துல தான் இருந்துச்சு நடிவேல் திரு எம்.ஆர்.ரோட வீடு பக்குத்தரதா இருந்துச்சு சோ சங்கிரானடபுரம்ங்கிறது திருச்சி உள்ளவங்க எல்லாருகுமே தெரியும் ஓ சரி திருச்சியில இவர் ஆனதுக்கு அப்புறம் வாங்கின முதல் வீடு இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆ சரி அங்கதான் வளர்ந்தாரு எல்லாமே சரி சோ வந்து இந்த வீடு இன்னும் அங்க இருக்கு ஓ சரி இன்னோ அங்க இருக்கு அங்க உள்ளவங்களுக்கு இது வந்து தெரியும் சங்கிரானடபுரம் இது வந்து நான் தான் போயிருக்கேன் நான் இப்ப இப்ப சமீபத்துல கொஞ்சம் நாளைக்கு சில வருஷத்துக்கு முன்னாடிதான் போய் பாத்துட்டு வந்தேன் நானு இப்ப மெயின்டைன் பண்ணிருந்த வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க வயசான பொதுவாகவே நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் அப்பாவோட பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவீங்க அக்டோபர் ஃபர்ஸ்ட் அப்பாவோட பிறந்தநாள் நாள் இவருங்க பாட்டியா போயிருந்தாங்க பாட்டி வந்து ஏர்லி செவன்டிஸ்ல தவறிட்டாங்க பாட்டி அது எங்க அண்ணன் ராம்குமார் ராம்குமார் மிஸ்டர் ஓகே அதாவது அப்பாவை நாங்க வந்து பாக்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு நாங்களாம் ஹாஸ்டல்ல பெங்களூர்ல படிச்சோம் பிஷப் காட்டன்ஸ்ல படிச்சோம் ஐ ஸ்டார்டட் மை ஸ்கூல் இங்க நான் வந்து சர்ச்பா கான்வென்ட்ல இங்க ஆரம்பிச்சேன்

இன்னைக்கு வந்து நாங்கள் வாட் எவர் வி ஆர் அண்ட் ஹவ் எவர் வி ஆர் விட் அப்னா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு அடுத்தது பிஷப் கார்டன்ஸ் தான் ஏன்னா நாங்கள்லாம் ஹாஸ்டலில் இருந்தோம் குட் இன் கேம்ஸ் இப்போ நீங்கள் நான் அதுக்கு வருவேன்ண்ணா ஏன்னா நீங்கள் ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ பெங்களூரில் நாங்கள்லாம் பிஷப் கார்டன்ஸ் ஓ ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோ இது எங்கே பிடிச்சிங்கன்னு தெரிஞ்சு அருமையான ஃபோட்டோ இது

அப்பா வந்து பார்க்கும் போதுலாம் அப்படியே தூரத்துல தான் நிற்போம் அதுதான் அந்த கேக்கு வெட்டும் போது தூரத்துல நின்று அப்படியே அவரையே நம்ம கொஞ்சம் அப்பா அப்பா கிட்ட அப்பா கட்டி பிடிச்சாங்கன்னா அது பெருசா அப்படியே போய் அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கும் அப்பா கட்டிச்சா அண்ட் வந்து வந்து அப்பா போடுற சென்ட் கிட்ட நல்ல ஸ்மெல் இருக்கும் அது பக்கத்தில் அண்ட் வந்து அப்போ வந்து மேக்கப் எடுக்கிறது வந்து ஒடிக்கலாம் நான் எண்ணெயை போட்டு ஸ்மெல் அந்த ஸ்மெல் வந்து அப்பா வந்த அந்த வீட்டுக்குள்ள வந்தாவே அது தெரியும் எங்களுக்குலாம் நாங்கள் ஓடி போய் அப்படியே அப்பா போ அப்பா வந்து எங்களை வந்து பெங்களூர் பாக்க வருவார் அப்போ வந்து அங்க வந்து கர்நாடகா கர்நாடகா வருவார் அடிக்கடி ஷூட்டிங் இருக்கும்போதோ இல்ல வந்து ஏதாவது திரும்பி பசங்களை பார்க்கணும்னு நினைக்கும்போது ஏன் நாங்கள் ஏழு பேர் அங்க படித்தோம் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்ததால் எங்கள் அண்ணன் நான் எங்கள் எங்கள் சித்தி பசங்க எங்கள் அத்தை பசங்க பெரியப்பா பையன் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா படித்தோங்க ஸோ எங்களை எல்லாருமே பார்க்க பார்க்க வருவார் அண்ட் நாங்கள் வீட்டில் வந்து பெரியப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடுவோம் சித்தப்பாவை அங்கிள்னு கூப்பிடுவோம் அப்பான்னு கூப்பிட்ற ஒரே ஒருத்தர் அப்பாவை தான் நடிகர் தலைமையாக நாங்கள் அப்பான்னு கூப்பிடுவோம் ஸோ வந்து அங்கே வந்து இறங்கினார்னா பெங்களூரில் மலையாளி பாய்ஸ் நிறையா இருக்காங்க அங்கே வந்து கர்நாடகா பாய்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே அப்போ வந்து சிவாஜி சார் யாருன்னு தெரியும் சோ பெரிய ஒரு கூட்டம் நிற்கும் அங்கே அவர் பார்க்குறதுக்கு அந்த கூட்டத்துல நாங்களும் வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ சொல்ல டே உங்களை பாக்க வந்திருக்க வாடா வந்திருக்கேன் சோ ஸோ அப்போ தான் ஸோ ஸோ அவர் வந்து ராத்திரி தான் பார்க்க ஒரு வராமல் என்ன ஸ்கூல் டிஸ்டர்ப் கூடாது அந்த அவசங்க ஈவினிங் ஒரு வர ஃபோர் ஓ கிளாக்கு மேலே ஆனா அதே டைம்ல வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நல்ல ஸ்போர்ட்ஸ் என்ன பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களை பற்றி சில விஷயங்கள் கேள்விக்கப்படும் பொழுது ஜாவ்லின் த்ரோ ஜாவ்லின் த்ரோ ஜாவ்லின் த்ரோ ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து இங்கே காலேஜ் லெவலில்

அப்பா என்ன பண்ணுவாங்க இதில் கொடைக்கானலாக ஊட்டியில் அங்கே ஏதாவது ஒரு ஷூட்டிங் வேணால் அந்த நேரத்தில் பார்த்து வச்சுக்குவாங்க ஒரு டென் டேஸ் ஏன்னா நாங்கள்லாம் கூட போய் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து அப்பா கூட டைம் செலவு பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்பா ஏன்னால் அந்த டைமில் வந்து செவன் டூ ஒன் டூ டு நைன் ஏன் நைன் டு டூ அப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்பா ஸோ காலையில் வந்து நாங்களாம் எந்திரிச்சிருக்கவே மட்டும் போயிருப்பார் ஷூட்டிங் நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் வருவேன் ஸோ அப்படிதான் தான் பார்த்தோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க தூரத்துல இருந்து பம்மி பார்த்துட்டு இருக்க பாருங்க அப்படியே அவர் அட்மயர் பண்ணிட்டு இருக்க பாருங்க அண்ணன் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருந்தார் அப்பா கூட கேர்ள்ஸ் எல்லாமே எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாருமே அவங்களாம் வந்து எப்பவுமே கூட இருந்தாங்க அங்கேயே பிகாஸ் மெட்ராஸ்லேயே படித்ததால அவங்க எப்பவுமே அப்பா கூட இருந்தாங்க இன்னைக்கு கூட லாஸ்ட் டைம் லாஸ்ட் அப்பா இருந்த போது கூட பயங்கர ரகலையாக பேசக்கூடியவங்க என் சிஸ்டர்ஸ் தான் அப்பா கிட்ட ஈஸியாக நாங்களாம் கொஞ்சம் பம்மீட்டு போய் எங்கள் அண்ணன் கொஞ்சம் பேசுவார் ஆனால் நான் மட்டும் இப்படி தூரத்துலேருந்தே இருந்து பார்த்துட்டு விட்டுப்பேன் ஐஸ்ட் அட்மாயிருக்கும் ஐ உஸ் அப்புறம் நடிகர் ஆனதுக்கு எப்படிடா இப்படிலாம் நடித்தார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபீலிங்லேயே கொஞ்சம் அப்படியே தூரத்துலேயே இருந்தேன் வந்து ரோஜா வென்ற ராஜான்னு சொல்லிட்டு அங்க பெங்களூருக்கு ஷூட்டிங் வந்தாங்க நாங்க பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்க போது அப்ப அப்பாவ பார்க்க வந்த டைம்ல வந்து டேய் குதிரா உள்ள அப்போ வந்து பயங்கர ஸ்போர்ட்ஸ் மேன் சார் அங்க பாத்துட்டு இருக்காங்க அவர் கூட எடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் என்னன்னா என்ஜாய் பண்ணுவோம் நாங்க எப்படி எல்லாரும் வந்து சிவாய் சார் கூட போட்டோ எடுக்கணும்னு நினைக்கணும் நினைப்பாங்களோ அது மாதிரி வந்து பசங்களும் அப்படி இருப்பாங்களா அப்படித்தான்

அவங்கவுங்க ரொம்ப பிடிச்சவங்க கூட அவங்கவுங்க பெற்றோர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம டெஃபினட்டா வந்து பாருங்க சோ நைஸ் இல்ல ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்களா இருக்கு பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பழனி அதாவது வந்து நீங்க ஆட்னு பாக்குறீங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சித்தநாதன் விபூதிக்கு அப்பா தான் கொடுத்தாங்க இன்னைக்கு கூட போனீங்கன்னா பழனில சித்தநாதன் வந்து அவங்க கடையில வந்து விபூதி போட்டு அப்பா வந்து

ஐ ரிமெம்பர் தாத்தா ஃபால்கே அவார்டு போய் அப்போ போய் வாங்கினது அப்போ எந்த எல்லாருமே சொல்லுவாங்க அவர் வாக்கை பற்றி எல்லாத்தையும் ஏன்னா சார் வந்து எந்திரிச்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து மடிச்சிருந்துச்சு இந்த ஜிப்பாக போட்டிருப்பார் ஐயோ மடிச்சிருங்க கரெக்டாக எழுந்தி டக்குன்னு அடித்தார் அங்கேயே நடந்து போனோம் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க அங்கே வந்து போய் இது பாருங்க இது இது கொடுத்தது அந்த டைமில் குடுத்து எல்லாரும் நின்னுட்டாங்க அந்த டைம்ல எவ்ரி ஒன் அண்ட் நேரா எடுத்துட்டு வந்து அம்மா கழுத்துல போட்டாங்க சோ நிறைய அவார்ட்ஸ் வந்து அவருக்கு வர வேண்டிய அவார்ட்ஸ் நிறைய வரல பட் ஆனா தாதா ஃபால்கே அவார்ட் இஸ் பிக்கெஸ்ட் அவார்ட் இந்த ஆர்ட் செட் சோ அந்த வகையில வந்து இது வந்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நாங்க எல்லாரும் அங்க இருந்தோம் தமிழ்நாடே பெரும்ப பிடிச்சு உலகமே அதாவது தமிழ் படம் படம் பாக்குற அத்தனை பேருமே ரொம்ப வந்து இது வந்து ஒன் ஆஃப் த லவ்லி மூமென்ட்ஸ் நாங்கள் நாங்க எல்லாருமே ரொம்ப இமோஷனலா இருந்தோம் அந்த அப்போ